வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொரோனாவால பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சிட்டு வரவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ற ட்ரீட்மெண்ட் முறை தான். நம்ம அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் முறையை ஃபாலோ பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அதான் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த நாலுதான் இருக்கும். இந்த நாலுல இருந்து ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்ல தான் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. சோ நம்மளுக்கு வந்து பிளாஸ்மா கிடைக்கும். அது எப்படி பிரிச்சு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து சென்ட்ரிஃபியூஜ்ல போடும்போது பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் அதிகமான ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகம் பிளாஸ்மாவோட. சோ வந்து அதெல்லாம் சென்ட்ரிஃபியூஜ்ல போட்டு சுத்தும் போது பாத்தீங்கன்னா, அது வெயிட்டின் காரணமா கீழே போய் தங்கிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தனியா வந்து மேல ஒரு எல்லோ கலர் லிக்விடுமே இருக்கும், அதுதான் வந்து பிளாஸ்மா. சோ அதை வச்சுதான் வந்து இவங்க வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அது ஏன் பிளாஸ்மா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிபாடி, ஆன்டிஜென், புரோட்டீன் மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 5-5% தான் இந்த பிளாஸ்மால இருக்கும். மிச்சது ஃபுல்லாமே, மிச்ச 95% ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மால இருக்கிறது வாட்டர் மட்டும்தான். இப்ப வந்து நம்ம வெளியில இருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வருதுன்னா, நம்ம ஆன்டிஜென் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஆன்டிஜென் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது, நம்ம ஆன்டிபாடி வந்து பி செல்லையும் டி செல்லையும் அனுப்போம். சோ வந்து பி செல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜெனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அது வைரஸா கூட இருக்கலாம், வேற எது வேணாலும் இருக்கலாம். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணும். சோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு போய் டி செல் கிட்ட சொல்லும் போது, டி செல் வந்து பாத்தீங்கன்னா அது எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தை உருவாக்கும். சோ அந்த மாதிரி உருவாக்கி வந்து அந்த டி செல் வந்து அந்த வைரஸையோ ஆன்டிஜெனையோ அழிச்சு கொண்டுரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி செய்யற வேலை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் தான். சோ வந்து நம்ம இம்யூன் பவர் அதிகமா இருந்தா, எந்த வைரஸா இருந்தாலும் நம்ம ஆன்டிபாடி வந்து அதை அழிச்சிரும். சோ இந்த ஆன்டிபாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரி செல் இருக்கும். சோ அந்த மெமரி செல் வந்து அது எப்படி அழிச்சோன்றத வந்து சேமிச்சு வச்சிருக்கும். சோ அது சேமிச்சு வைக்கிறதுக்கு மூலமா அது திரும்ப வராம பாதுகாக்கும். இப்ப நீங்களே ஒருத்தவங்க கூட சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா, சண்டை போகும் போகும்போது அவனோட வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, திரும்ப அவன் எப்ப வந்தாலும் உங்களால ஈஸியா வந்து அவனை தோக்கடிச்சிட முடியும். அது மாதிரிதான் இதுவும், இந்த ஆன்டிபாடி சேமிச்சு வச்சிருக்க அந்த மெமரி செல் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேக்சிமம் 1 இயர் வரையும் நம்ம பாடியில இருக்கும். சோ வந்து அந்த 1 இயருக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து திரும்பவும் வராது. சோ இந்த பிளாஸ்மா வச்சுதான் வந்து பிறருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரிச்சு எடுத்துட்டோம் அந்த சென்ட்ரிஃபியூஜ்ல இருந்து. சோ அந்த பிளாஸ்மா வந்து இன்னொரு நபருக்கு வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சண்டை போட்டீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இன்னொருத்த அவனே வந்து வேற ஒருத்தையும் கூட சண்டை போடுறான். சோ வந்து நீங்க அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு, இவனோட வீட்னஸ் இதாண்டா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சொல்லி வந்து இவன் ஈஸியா தோக்கடிச்சிடா, அந்த மாதிரிதான் நம்மளும் இப்ப பண்ண போறோம். சோ வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்டிபாடி வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். சோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டோனருடைய பிளட் குரூப்பும் வாங்குறவருடைய பிளட் குரூப்பும் சேமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம பிளாஸ்மா அவங்க உடம்புக்குள்ள போகும்போது அலர்ஜி எதுவும் இல்லாத ஒண்ணா இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வெளியில இருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஆன்டிஜென் சொல்லியிருந்தேன். நம்ம பாடியில இருக்க ஆன்டிபாடி கூட அவங்க உடம்புக்கு போகும்போது ஆன்டிஜெனா மாறும். சோ அவங்க உடம்புல இருக்க ஆன்டிபாடி அதை எதிர்த்து போராடும். சோ அந்த மாதிரி போராடும் போது அவங்களுக்கு வந்து அலர்ஜி எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்றக்காக 2 பேசிக் டெஸ்ட் எடுப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவங்களோட ஸ்கின்ல தேய்ச்சி பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி தேய்க்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வருதா, இல்ல இச்சிங்னஸ் இருக்கா, அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பிளாஸ்மாவை நல்லா டைல்யூட் பண்ணிட்டு அவங்க கண்ணுல ஊத்தி கூட பாப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்ணுல ஊத்தும் போது நம்ம கண்ணுல ஏதாவது இச்னஸ் இருக்கான்னு பாப்பாங்க, இல்ல கண்ணு ரெட்டிஷா மாறுதான்னு பாப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா வந்த பிறகு, சோ அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படாம பிளட் ஒத்து போய் இருந்துச்சுன்னா, அந்த பிளாஸ்மாவை அவங்க உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. சோ அந்த மாதிரி செலுத்தும் போது பாத்தீங்கன்னா, ரெப்ளிகேஷன் நடக்கும். அதாவது நார்மலா வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். சோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்மாவை ரெப்ளிகேட் ஆகி அவங்க உடம்புல இருக்க வைரஸ அழிச்சிரும். சோ அதான் இப்ப பண்றாங்க. கொரோனாவால கியூர் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பிளாஸ்மா வந்து டொனேஷனா கொடுப்பாங்க.
அந்த பிளாஸ்மா வச்சு மத்தவங்களுக்கு வந்து அவங்க செலுத்தி அவங்களை வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். சோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா கொரோனா பாதிச்ச எல்லாரையும் 100% கியூர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்மாவில இருக்க ஆன்டிபாடி அக்செப்ட் பண்றதோ அக்செப்ட் பண்ணாததோ பீப்புளை பொறுத்துதான் இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயும், சில பேருக்கு வந்து டேப்லெட்ஸ் மூலமா வந்து குறையும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் மூலமாவும் குறையும். சோ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கன்ஃபார்மா பலனளிக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை மேலும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இட்ஸ் விக்கிபீடியா.